கிளான் வார் லீக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டே கிளான் வார் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபிஃப்டீன் பிளேயர்ஸ் அப்படின்னு இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பிளேயர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் தேர்ட்டின் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பிளேயர்ஸை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து பார்த்திங்கனா வார் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டீன் பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாரில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது இப்போ இந்த ஃபிஃப்டீன் பிளேயர்ஸ் மட்டும்தான் நம்மளால் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மீதி இருக்க ஃபிஃப்டி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அட்டாக் பண்ணல அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேஞ்ச் பண்ண முடியும் இப்போ இந்த பிளஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களோட சேஞ்ச் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேஸ் ஏதாவது ஒரு பிளேயர் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்ட்டு தோணுச்சு அப்படின்னா அந்த பிளேயர் நீங்களோ இப்போ இந்த பிளேயர் நான் வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா இதை நான் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிளேயர் வேணுமோ அந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் இப்போ ஃபர்ஸ்ட் வார் வந்து பாருங்க ஃபோர்டீன் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்காரு ஆனால் நான் செகண்ட் வார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ சேஞ்ச் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் பிளேரில் இருந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு ஆனால் ஃபிஃப்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் நம்பரில் இருக்காங்க உங்களோட கிளான் வாரில் யாராவது அட்டாக் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களோட கிளான் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்மளோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருந்தோம் அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பில்டர் தான் இருக்கு ஆனால் நான் ஹீரோஸை எப்படி நான் அப்கிரேட் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க உங்களோட பேஸில் அஞ்சு பில்டர் இருக்குது அப்படின்னா அஞ்சு பில்டரை நாலு பில்டரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸில் இருக்க மற்ற ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண வைங்க ஒரே ஒரு ட்ரூப்ஸை மட்டும் உங்களோட பேஸில் இருக்க ஹீரோஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண வைங்க உங்களோட பேஸில் இருக்க அந்த ஒரு ஹீரோஸை மட்டும் அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஹீரோவை அப்கிரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படும் நீங்கள் அந்த அப்கிரேட்டை போட்டுட்டு மறுபடியும் அந்த எலெக்சரை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஸில் ஒரு பில்ட்ரு ஃப்ரீ பண்ணி அந்த ஒரு பில்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனா நீங்கள் அட்டாக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்கிரேட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கரெக்டான டைமிங்காக இருக்கும் இதை நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கும் அது அப்கிரேட் கம்ப்ளீட் ஆகுதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் ரொட்டீனா அப்கிரேட் போட்டு வந்திங்கன்னா உங்களோட பேஸில் இருக்க ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அப்கிரேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுனால அப்கிரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய க்ளானை அப்கிரேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பரக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுங்கள் அந்த பராக்கை அப்கிரேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பராக்கை மட்டும் அப்கிரேட் பண்ணுங்கள் இந்த பராக்கை நீங்கள் அப்கிரேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ட்ரூப்ஸும் ஃபஸ்ட்டு அன்லாக் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேஸில் இருக்க ஃபயர் கேம்ப் அப்கிரேட் பண்ணுங்கள் பராக்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேஸில் இருக்க ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறதுக்காக அப்கிரேட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள் ஆர்மி ஆர்மிக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எனிமிஸ் பேஸை நீங்கள் அட்டாக் பண்ணுற போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துகிட்டு போக முடியும் அந்த ட்ரூப்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறப்ப எனிமிஸோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி கிளியர் பண்ண முடியும் இந்த மாதிரி ரொட்டினாக நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மேக்ஸிமம் லெவலில் அப்டேட் பண்ணுங்க அப் உங்களோட டவுனால் அப்கிரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பராக்கா அப்கிரேட் பண்ணுங்க பராக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பராக்கா அன்லாக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரூப்ஸும் அன்லாக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நாலு மரக்கு மொத்தமாக அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரூப்ஸோட ட்ரைனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரூப்ஸும் எடுத்துகிட்டு போவீங்க அந்த ஆர்மியில் எடுத்துகிட்டு போகிற ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலில் இருக்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பராக்கா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்லேயே உங்களோட ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸில் இருக்க ட்ரூப்ஸ் நீங்கள் எந்த ட்ரூப்ஸாக எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவல் அப்கிரேட் பண்ணுங்க ஒரே ஒரு ட்ரூப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் லெவல் அப்கேட் பண்ண போறீங்கன்னா அந்த ஒரு ட்ரூப்ஸை மட்டும் மேக்ஸிமம் லெவல் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி அந்த அட்டாக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு அட்டாக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு அட்டாக்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரூப்ஸை ட்ரைன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அந்த அட்டாக்கிங் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கப்ப மீதி இருக்க உங்களோட பேஸில் இருக்க ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களோட பேஸில் இருக்க லெபாரேட்ரியில் ட்ரூப்ஸ் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேஸில் இருக்க எல்லா லெபாரேட்டரி ட்ரூப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலில் கொண்டு வர முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸில் இருக்க ஒவ்வொரு ட்ரூப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லாக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுனால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜும் எலக்சஸ் ஸ்டோரேஜும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு டவுனால் அப்கிரேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜும் எக்ஸா ஸ்டோரேஜும் டார்க் லெக்ஸ்ட்ர ஸ்டோரேஜ் இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் லெவலில் ஒவ்வொரு டவுன் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஸில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் ஆகட்டும் விசா டவராக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸில் இருக்க வால்ஸ் நம்மளோட பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட பேஸில் டவுன் ஹால் தேட்டினில் இருக்குது மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு வால் தான் இருக்குது நீங்கள் ஒரு வால் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் லெவல் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு வால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா முந்நூறு வால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வால் அப்கிரேட் பண்ணிங்க அப்படின்னா கூட முந்நூறு நாளில் வந்து உங்களால் எல்லா வால்ஸுமே அப்கிரேட் பண்ண முடியும் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸில் இருக்க எல்லா வால்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கான வே நெக்ஸ்ட் உங்களோட எனிமிஸ் பேஸு நீங்கள் அட்டாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இரத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹால் பக்கத்தில் போடாதீங்க இந்த மாதிரி ஹால் பக்கத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட டவுன்ஹால்ல இருக்க அந்த லேசர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் லேசர் வெளியே வந்துருச்சு அப்படின்னா உங்களோட பேஸில் ட்ரூப்ஸ் நீங்கள் இறக்கினீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஸில் உங்கள் ட்ரூப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வரப்பவே அந்த டவுன்ஹாலில் இருக்க லேசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரூப்ஸோட ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிடும் அதே மாதிரி நீங்கள் எர்த்துக்கு எடுத்துகிட்டு போய் வால்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எரத்துக்கு கொஞ்சமாக ஜம்பிங் ஸ்மெல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகாதீங்க எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒன்று ஜம்பிங் ஸ்மெல்லாக எடுத்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே இரத்துக்குக்காக எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே டேமேஜ் பண்ண முடியும் கிளான் வாரில் அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ஒன் ஸ்டார் இல்லை டூ ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி க்ளான் வாரிலேயே அட்டாக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்